பிரபலர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்த தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு தலைமையில் தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் முறைகேடுகள் நடப்பதாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்ட அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் சத்யசீலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமனம் செய்ய ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மா சுப்பிரமணியம் கருத்து. இந்திய செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் முறைகேடுகள் நடப்பதாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்ட அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் சத்யசீலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதுபோன்ற ஊழல்களை தடுத்து நிறுத்த கோரி நாளை டிஜிபியை சந்திக்க உள்ளதாகவும் வரும் நாட்களில் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் இப்போ என்ன இப்போ ஒரு ஈரோட்டில் எலெக்ஷன் நடக்கு பாருங்க, இதே மாதிரி 5000, 10000 ரூபா, 2000 ரூபாயிலேருந்து 5000, 10000 இந்த ரேஞ்சில் வந்து பணத்தை கொடுத்து தான் என்ன செய்யாங்க, ஓட்டை வந்து இந்த வழக்கறிஞர்கிட்ட வாங்குறாங்க. அப்போ இந்த இதை வாங்கி இதில் வந்துடுறாங்க. வந்த பிறகு ஒரு உறுப்பினர் ஆகிட்டாச்சுன்னா பார் கவுன்சிலில் நான் மெம்பருன்னு சொல்லிட்டு நம்ம எல்ஆர்டி வரும்போது உங்களுக்கு வழக்குகள் வரும்போது ஒரு நீதிமன்றத்தில் வரும்போது நான் பார் கவுன்சில் மெம்பர், நான் உங்களுக்கு நீதி வாங்கி தரேன்னு அதுக்குன்னு 10 புரோக்கர்கள் இருக்காங்க. பழனி முருகன் கோவிலில் நகைச்சுவை நடிகர் சந்தானம் கிரிவலம் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நடிகர் சந்தானம் நடிக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி என்கிற திரைப்படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. இதில் கதாநாயகனாக அவர் நடித்து வருகிறார். இந்நிலையில் இன்று அவர் கோவிலுக்கு வருகை புரிந்தார். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமனம் செய்ய ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மா சுப்பிரமணியம் கருத்து. சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 2022-23 ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ பட்ட படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 582 பேருக்கு கையடக்க கணியை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதில் கலந்து கொண்டார். கடந்த டிசம்பர் 31 இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு முடிவுற்றது. தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஜனவரி 4 தேடுதல் குழு, அதாவது சர்ச் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, முன்னாள் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சுப்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் 2 மருத்துவர்களுடன் கூடிய ஒரு குழு ஒன்று அரசின் சார்பில் அமைக்கப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலும் பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட அந்த குழு அமைத்து 2 நிறைவடையவிருக்கிறது. அந்த குழுவுக்கு இனிமேல் ஆளுநர் தான் வழிகாட்ட வேண்டும். ஓபி ரவீந்திரநாத் எம்பி தோட்டத்தில் சிறுத்தை இறந்த வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள வன சரகத்தினரும் ஓபி ரவீந்திரநாத் தரப்பும் மிரட்டுவதாக அலெக்ஸ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். வன சரகத்திடமிருந்து வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் தனிப்பிரிவில் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய அலெக்ஸ் பாண்டியன், வன சரகத்தினர் வழக்கை உண்மையாக விசாரிக்காததால் அதனை தேனி வனத்துறையிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு அளித்ததாக தெரிவித்தார். இந்த வழக்கு வந்து வனச்சரகத்தில் இருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்ற முதலமைச்சரை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதை வெறும் வெற்றுக்கு ஆயுதமாக நினச்சிடாமல் முதலமைச்சரை இணைய வந்து ஒரு இந்த ஏழை விவசாயம் வந்து காப்பாற்ற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்த தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகு தலைமையில் தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.